வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. என்னடா ஸ்டார்டிங்ல இப்படி உட்காந்துட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நைக்காவோட பிங்க் ஃப்ரைடே சேல் வந்து போயிட்டு இருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டுட்டேன். இந்த வாட்டி வந்து ஸ்டோர்ஸ்லயும் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஸ்டோர்ஸ்ல போய் எப்படி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது, அண்ட் ஒரு சில இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் நம்ம நேர்ல பார்த்து ஸ்வாஷ் பண்ணாதான் வாங்க முடியும். அதனால தான் சும்மா எப்படி இருக்கு பார்க்கலான்னு போறோம். இன்னைக்கு வந்து நம்ம ஃபீனிக்ஸ் போறோம். என் வீட்டில இருந்து அது 1 hour டிராவல். இப்போ டைம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. எப்பயுமே வந்து வ்ளாக் வந்து வெறும் அங்க போயிட்டு என்ன பண்றோம்னு தானே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கூட வராது, 10 to 12 மினிட்ஸ் தான் வரும். இந்த வாட்டி வந்து கிளம்புறது எல்லாமே பண்ணலாம், எல்லாமே இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு புது செட்டப். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் இந்த மாதிரி கண்டினியூ பண்றேன். இங்க வீட்டுல இருந்தே கிளம்பி போற மாதிரி ஹோல் டே வந்து என்னால வ்ளாக் பண்ண முடியல. பிகாஸ் மார்னிங்ல நைட்ல இருந்தே ஐ வாஸ் ஒர்க்கிங். சும்மா உட்காந்து லேப்ல நான் தட்டிகிட்டே தான் இருப்பேன், உங்களுக்கு பார்க்க ரொம்ப போரிங்கா இருக்கும். அதனாலதான் சோ இப்பதான் நான் ஒர்க் முடிச்சேன். சோ அப்படியே நம்ம கிளம்பிடலாம். சோ உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாக்ஸ், ஹால் வீடியோஸ், வாட்சஸ் அண்ட் மேக்கப் டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பிடிக்கணும், கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. சோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து ட்ரை பண்ணிடலாம். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து நானும் சேலில் கொஞ்சம் வாங்கினேன் இல்லையா, அதில் வந்து இன்னைக்கு இந்த ஆலன் ட்ரூமன்ல இருந்து இந்த ப்ளூ ப்ரஷ் இது வந்து ப்ரீத்தி ஆர்டிஸ்ட்ரி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி மாடல் பட் ஆனால் அது வேற ஒரு பிராண்ட்ல. நான் இந்த ஆலன்ல பார்த்தோன்னே நான் வந்து எடுத்துட்டேன். பிகாஸ் இது ஒரு நல்ல பிராண்ட், இதுவும் 40% ஆஃபர்ல இருந்தது. அண்ட் இந்த சேல நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ற ஹால் வந்து ஒரு பெரிய ஹால் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இந்த வாட்டி வந்து இன்னைக்கு தான் பேக்கேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேக்கேஜே வந்து இவ்வளோ பெருசாக வந்துச்சு. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய டப்பாவை. அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. பின்னாடி ஒரு கபோர்ட் தெரியுது இல்லையா, இதில் தான் வந்து என்னோட ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, இந்த கியூப் ஃபுல்லாக வந்து என்னோட பாடி மிஸ் பர்ஃப்யூம் இருக்கு. அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா. இதுல வந்து உங்களுக்கு தனியாக டெடிக்கேட்டட் வீடியோ வேணாலும் கேளுங்க. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பிளண்ட்ல இருந்து. எனக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்து ஹேர் வந்து ஈரமாகவே வச்சுருந்தா எனக்கு தலைவலிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஸோ நான் இப்படி பாதியாக செக்ஷன் பண்ணிட்டு மேலே ரூட்ல இருந்து போடாதீங்க, இங்கே கீழே வரைக்கும் போடுங்க. ரூட் சைடு வந்து போயிடவே போயிடாதீங்க. ரூட்ஸா ஸ்கேல்பா, ரெண்டும் ஒன்று தானே. ரூட்ஸ்னா ஹேர், ஸ்கேல்ப், ஓகே. ரூட்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் ரெண்டு பக்கம் ரெண்டு இதுக்கிட்டேயும் போயிடாதீங்க. ஸோ நான் வந்து டிப் வரைக்கும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு சும்மா நான் இப்படி நான் கையில் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ தட் எல்லா ஹேர்லையும் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அண்ட் தென் இந்த சைட் வேலை செய்யலாம் கூட தெரியல. நான் வந்து பிங்க் கலர்ல எடுத்தேன். இதுல வந்து கிரீன் இருக்கு, ப்ளூ இருக்கு. இந்த ப்ரஷ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பிளக் பண்ணிடுறேன். ரெண்டு சைட் பார்ட்டிஷன் பண்ணுறேன் இல்லையா, இதை இன்னும் நான் வந்து ஹாஃபாக செக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து சும்மா நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஆஃப், லோ, மிடில் அண்ட் ஹை இருக்கு. நான் வந்து மிடில் வச்சு, ஓகே, ரொம்ப சத்தம் வருது. இதில் வந்து ஹீட் வந்து மிடில் வச்சுட்டு நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிக்கிறேன். கையெல்லாம் வச்சு சுடல, ஸோ விச் இஸ் குட் திங். நான் எப்பயுமே சுட்டுப்பேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இப்போ மேலேயும் நான் வந்து ட்ரை பண்ணிடுறேன்.
இந்த ப்ராடக்ட்ல தனியாக வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து இதுக்குன்னே டெடிக்கேட்டட் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பார்சல் வந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா அவங்க கூட இதை பிரித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் பிரிக்கலை, சானிடைஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் அன்பாக்சிங் வீடியோலாம் பண்ணதில்லைங்க, அதனால இது வந்து நைகா லக் ஸ்டோர்லேருந்து வந்திருக்கு. டடங் டடங் டடங். இந்த வாட்டி ஆக்சுவலி டூ டேஸ்லேயே வந்து பார்சல் கிடச்சிருது. நான் என்ன நினச்சேன்னா சேலில் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினச்சேன் ஷிப்பிங்லாம். ஸோ என்னடா ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அவங்க வந்து அந்த தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க, பில் இருக்குது, அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து செக்யூர்டாக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. திட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி டூ ஃபேஸ் அதில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் தான் இது. இதில் இன்னும் ரெண்டு ஐட்டம் வரல. இதில் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஐலைனர் ஒன்று எடுத்தேன் நான். இது வந்து அந்த ஃபெல்டிப் ஐலைனர். இது ஆக்சுவலி அந்த காம்போ ஆஃபர் மாதிரி இருந்தது. ரெண்டு மஸ்காரா அண்ட் லைனர் சேர்த்து ஒரு ரேட்டு அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சேல் டைமில் தான் அந்த மாதிரி காம்போலாம் லான்ச் பண்ணுவாங்க. ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம தனித்தனியாக ஐட்டம் வாங்குறதை விட இது வந்து நிறையா டிஸ்கவுண்டில் கிடைக்கும். இப்படி தான் இருக்குது, இந்த பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. செம கிளாஸியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைனர் ஒன்று வந்துருக்கு. அடுத்த டூ ஃபேஸ்லேருந்து லிப் இன்ஜெக்ஷன் எடுத்தேன். இதுவும் வந்து ஒரு காம்போவில் இருந்தது. இதுவும் வந்து அந்த மினி மஸ்காராவோட சேர்ந்து இருந்துச்சு. இது வந்து இன்ஸ்டன்ட் லிப் பிளம்பரா. இது பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்கு, செம கியூட்டா இருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா லிப் பிளம்ப் ஆகுதா இல்லையான்னு. நான் இப்போ போடுறேன். ஏதோ சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது, மேபி அதனால தான் பிளம்ப் பண்ணதான் தெரியல. மூவ் வாங்குவாங்க. இந்த ஆஃபரில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இது வந்தது. இதில் வந்து ஒரு லிப் பாம் அண்ட் ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். பாருங்களேன் எப்போ க்யூட்டாக இருக்குன்ட்டு. இந்த ஒரு குட்டி பாட்டில் செம க்யூட்டாக இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு உள்ள. எனக்கு இன்னும் இருக்க கூடாது. ஸோ இதில் வந்து இன்னொன்று இந்த குட்டியாக ஒரு லிப்ஸ்டிக். ஓ மை காட் இப்படி இருக்கு, எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. இதில் இதோட ஷேடு அடங்கும். இந்த லிப்ஸ்டிக்கில் வந்து குட்டி குட்டியாக டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ திங்க் இட்ஸ் பீச். யா பீச், குட்டி குட்டி பீச்சஸ். ஓ மை காட், அப்போ நான் இதை யூஸ் பண்ணவே மாட்டேன். கலர் இட்ஸ் லைக் யூனிவர்சல் டோன் மாதிரி ஒரு நியூட் ப்ரௌன். டார்க் ஸ்கின் டோன் கூட யூஸ் பண்ணலாம். லிப்ஸ்டிக் மேலே கூட அந்த பீச் எம்போஸ்டாக இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும், ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது செம க்யூட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து வேற என்ன ஃப்ரீயாக வந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் ப்ரைமர் வந்து ஒரு சாஷே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, சாம்பிள் சைஸ். இதில் வந்து ஐ திங்க் 1.5 ml நினைக்கிறேன். இதில் இது ஃப்ரீ, அதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்துச்சு. ஐ மீன் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வந்துச்சு, அதெல்லாம் ஹால் வீடியோவில் பார்க்கலாம். இது இப்போ லாஸ்டா வந்த பேக்கேஜிங்ல இதெல்லாம் இருந்துச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வந்து 3:25 ஆயிடுச்சு. எனக்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே 1 hour ஆகும். அப்புறம் நம்ம எப்போ வீட்டுக்கு வருது, எப்போ மற்ற வேலையை பண்ணுறது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நான் ரெக்கார்ட் பட்டன் அமைக்காமலே நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இட்ஸ் கெட்டிங் லேட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸில் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு பாண்ட்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசிங் ஜெல் யூஸ் பண்ணேன். இன்னைக்கு வந்து டெலிவர் ஆச்சு இந்த ப்ராடக்ட். அதுக்கடுத்து வந்து கன்சீலருக்கு நான் வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து போட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் தான் யூஸ் பண்ணேன். அடுத்து ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நான் சுகரோட காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு வந்து ஃபவுண்டேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நான் வெறும் இந்த டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு பவுடர் போயாச்சு. நம்ம எனிவேஸ் நம்ம மாஸ்க் போட்டு தான் இருக்க போறோம். அதுக்காக அதனால தான் நினைக்கிறேன் எனக்கு பயங்கரமா பசிக்குது, கையில இப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு. அம்மா வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி கொடுத்தாங்க. சோறு சாப்பிட்ற வரைக்கும் இதை கொஞ்சம் உள்ளே போட்டு போகும், கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம பேஸ் எல்லாமே முடிச்சாச்சு. கண்ணுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட காம்பாக்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, இதே தான் நான் மேலே போட்டுக்க போகிறேன். சுகரோட ஐ டோல்ட் யூ சோ ஸ்மச் ப்ரூஃப் ஐலைனர் தான் யூஸ் பண்ண போறேன். செம்மையா இருக்கு. ஒரு ஜெட் பிளாக் அண்ட் மேட் வேற. இதுல வந்து நீங்க விங் லைனர் எல்லாம் போடுறீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மஸ்காராக்கு நான் நிக்ஸோட வர்த்தி ஹைட் மஸ்காரா யூஸ் பண்றேன். இது வந்து இப்போ வந்து நைக்கோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பயுமே எதுவுமே இல்லைனாலும் ஹைலைட்டர் மட்டும். இப்போ லிப்ஸ்டிக் வந்து இன்னைக்கு புதுசாக வந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் ட்ரை பண்ண போறேன். இது வந்து லாக்மேலிருந்து மேட் மெல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து விண்டேஜ் பிங்க். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை ஆகட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம வந்து ஹேரை வந்து நான் இன்னைக்கு கேர்ல் பண்ணலாம்னு நினச்சேன். செட்டிங் ஸ்ப்ரே வரட்டேன். செட்டிங் ஸ்ப்ரேக்கு நான் மேக்கோட ஃபிக்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ட்ரிக் சொல்லவா, நீங்கள் பிஃபோர் ஹேண்டாக நீங்கள் வேர் பண்ணுற போகிற மாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து உங்கள் செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து உள்ளே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாச்சும் மேக்கப் வந்து ஸ்மஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ட்ரிக். இதில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபேஸ்லேயும் அடிச்சுக்கிறேன். இது அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வந்து அடுத்து ஹேர் கர்லிங் பண்ண போகிறோம். புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து இன்னைக்கு வந்த பேக்கேஜில் ஒன்று, ஆலன் ட்ரூமன்லேருந்து இந்த கலர். இது வந்து 22 mm. இது பாக்ஸே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்குது. கோல்ட் கலரில் செம கிளாஸியாக இருக்குது. இதில் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் கீழே பிளேஸ் பண்ணும்போது. அதுக்கு அடுத்து இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அடுத்து இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடுது, விச் இஸ் குட் திங். நம்ம இந்த மாதிரி அவசர அவசரமாக கிளம்பும் போது ஆகும். ஸோ இதில் வந்து தெரியுதா, இது இப்போ வந்து இது ஆஃபில் இருக்குது. இந்த பட்டன் ப்ரெஸ் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆகிடும். இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்டாக 180 ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 130 நான் வந்து மினிமமே வைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்டாண்ட் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து நான் வந்து 175 வச்சுருந்தேன், அதுவே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ ஹேர் வந்து நம்ம செக்ஷன் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து எங்கே பார்ட்டிஷன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்பயே எடுத்துடுறோம். அதே மாதிரி இதுலேயும் வந்து ஹேர் கர்லிங்க்கு இல்லைனா இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, அதையும் நான் போடுறேன் டெடிக்கேட்டட் வீடியோ மாதிரி. இப்போ இதுலேயும் நான் லைட்டாக ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்கு வம்பு,
லாஸ்ட்ல இருந்து தான் எடுக்கிறேன், எனக்கு அப்படிதான் வருது. ஏன்னு தெரியல. ஸோ லாஸ்ட்ல இருக்கிறது வந்து இப்படி நான் வந்து ஸ்ட்ராண்ட் எடுத்துட்டு இதுல இருந்து நான் இப்படி வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். ஃபைனலி முடிஞ்சிருச்சு. இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணது இந்த மாதிரி லைட்டாக விழுது பாருங்க. இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணது. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக வேவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்டில் லேயர்ஸில் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம சீக்கிரம் கிளம்பணும், லேட் ஆகிடுச்சு. 4:30 ஆயிடுச்சு. ஃபைனலி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் நான் வந்து வியர் பண்ணிட்டு போனேன். இது வந்து ஒரு டஸ்கி பிங்க் பேண்ட் அண்டு அதை வந்து பேர் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் டர்டில் நெக் டாப்பும் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நம்ம போட்டிருந்தோம் மேக்கப் அது வந்து இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு நேச்சுரல் லைட்டில். ஸோ மூஞ்செல்லாம் கவர் பண்ணி ஆட்டோவில் புக் பண்ணி கிளம்பியாச்சு. நேரம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி ரீச் பண்ணிட்டோம் நம்ம டெஸ்டினேஷனை. ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு நான் ரீச் ஆகும்போதே. ஃபஸ்ட்டு போனது நைக்காவோட ஸ்டோர் தான். இங்கே போயிட்டு பிங்க் ஃப்ரைடே சேலுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். நைக்காவுக்கு அடுத்து என்ன ஸ்டோர் போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம். இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய மால் போல், என்னால் நடக்கவே முடியல. அண்ட் அந்த அவசியமான மிரர் செல்ஃபீஸையும் நம்ம எடுத்துட்டோம். பிகாஸ் அதிசயமாக ட்ரெஸ் அப்லாம் பண்ணிட்டு போயிருக்கோம், ஃபோட்டோ எடுக்கலனா எப்படி. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது டாய்ஸ் ஆர் அஸ் ஸ்டோர் பார்த்தோம். சரி ஓகே, உள்ளே போய் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வரலான்னு நாங்கள் உள்ளே போயிட்டோம். அகெயின் திருப்பி ஒரு லாங் வாக் எடுத்து மினிசோ உள்ளே போயிட்டோம். உள்ளே வேறு எதுவும் இருக்கா, புதுசாக எதுவும் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக போனோம். அங்கேயும் விட்டு வைக்கல, அங்கேயும் ஒரு பெரிய மிரர் இருந்தது. நாங்கள் திருப்பி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்து இந்த பசி அந்த பசி இல்லை, அப்படி ஒரு பசி. ஸோ கேஎஃப்சியில் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி உட்காந்து நல்லா கதை பேசி அரட்டை அடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள்.
அங்கே அப்படியே அந்த ஈவினிங் டைமில் அந்த லைட்லாம் இருக்கிற இதுக்கு வாக் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அழகாக கதை பேசிகிட்டே அப்படியே சும்மா நடந்து போயிட்டுருந்தோம். அண்ட் ரொம்ப தூரம் வேறு, நடுவில் வந்து எச்என்எம் இருந்தது, அதையும் சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம். அங்கே ஆஃபர்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே ஆட்டோவும் புக் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே இன்னும் கொஞ்சம் பார்சல்ஸ் வந்தது. ஸோ ஜாலியாக உட்காந்து ஒன்று ஒன்றும் பிரித்து பார்த்துட்ருந்தேன். அதோட அந்த வ்ளாக் முடிஞ்சது. அதுக்கடுத்து நான் அன்றைக்கி வேறு எதுவுமே பண்ணல, சாப்பிட்டு படுத்துங்கியாச்சு. ஹாய், ஸோ இது வந்து ஷாப்பிங் போனதுக்கு நெக்ஸ்ட் டே. இது நான் என்ன நினச்சேன்னா, எப்பயும் போல் வ்ளாக் ஒன்று போஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அன்றைக்கி என்னென்ன வாங்கணும் அப்படின்றது ஒரு குட்டி ஹால் மாதிரி ஒரு வீடியோ போடுவேன். இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு உட்காந்து அப்புறம் தான் ஐ எம் சீயிங். நான் வாங்கினது வந்து ரொம்ப 5-6 ப்ராடக்ட் மட்டும்தான். அதுக்குன்னு தனி வீடியோலாம் போட்டால் கொஞ்சம் ஓவராக இருக்கும். அதனால நான் இந்த வீடியோலேயே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போன ஷாப் பார்த்தீங்கன்னா நைக்கா. இப்போ அந்த பிங்க் ஃப்ரைடே சேல் போயிட்டு இருந்தது, அதனால ஸ்டோரில் வந்து எப்படி ஆஃபர் இருக்குது அண்ட் அங்கே போயிட்டு நம்ம கலர்ஸும் செக் பண்ணலாம், நம்ம ஷேடுக்கு ஆப்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அங்கே போனோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, எப்பயும் போல் கடையில் ரொம்ப நிறைய வாங்குவேன் தான் நினச்சி போனேன். ஃபர்ஸ்ட் போனோடனே நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டியோட ஃபவுண்டேஷன். பிகாஸ் அது 50% ஆஃபரில் இருந்தது. எதுக்கு விடுவானே அப்படின்ட்டு நான் ஆப்பை ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே என்னோட ஷேட் காலியாக போயிடுச்சு. சரி ஓகே, ஸ்டோரில் நம்ம ஷேட் செக் பண்ணியே வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சினமன் ட்ரை பண்ணேன். அது வந்து 440 அந்த ஷேட் நம்பர். அதை ட்ரை பண்ணும்போது என்னோட ஷேடுக்கு கொஞ்சம் வந்து லைட்டாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப எல்லோ அண்ட் டோன் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. நான் 440 மேலே பார்த்தேன், அங்கே வந்து 500 கிட்ட தான் இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைக், அது ரொம்ப டார்க்காக இருக்கே, 440 மேலே வேணும் பட் 500 வேணுமே அப்படின்ற மாதிரி நான் தேடிட்டே இருந்தேன். அங்கே அட்டன் பண்ணுற ஒருத்தர் வந்து சொன்னாரு, உங்கள் பிரெட் வந்து சீ, உங்கள் பிரெட் வாட், உங்கள் ஷேடு வந்து ஜிஞ்சர் பிரெட் அப்படின்ட்டு. அப்படி கூட சொல்ல, நீங்கள் ஜிஞ்சர் பிரெட் அப்படின்னாரு. நான் வந்து ஓகே, அந்த ஷேட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா ஜிஞ்சர் பிரெட் வந்து 430, அதாவது நான் எடுத்த சினமனுக்கு முந்தின ஷேடு. நான் எடுத்ததே லைட்டு, நீ சொல்றது இன்னும் லைட்டாக இருக்கே அப்படின்னு செக் பண்ண, ஓகே சொல்றாரே, மேபி தெரிஞ்சாதானே சொல்றாங்க அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். இட் வாஸ் வெரி லைட். நான் வந்து என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே, சரி ஓகே நம்ம டைம் கொடுத்து யோசிச்சு சினமன் வாங்கலாமா இல்லைன்னா வாங்காம விட்டுலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டிட்டு இருந்தேன், ஹுடா பியூட்டிலே வந்து அந்த ஸ்டாலுக்கு இன்னொரு சைடு வந்து ஐஷேடோஸ் மஸ்காரா எல்லாமே வச்சிருந்தாங்க. அவட்ட காட்டிட்டு இருந்தேன், நான் இந்த பேலட் தான் வாங்கினேன், அடுத்து இது ஒன்று வாங்கினேன் அப்படின்னு நான் காட்டிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஷி வாஸ் லைக், அதுதான் அவ பார்த்துட்டு இருந்தா. சடனா என்ன ஆச்சுன்னா, ஹுடா பியூட்டில இருந்து ஒரு லிப் பாம் வந்து கீழே விழுந்துச்சு, அந்த கிளிட்டர் இருக்கும் இல்லையா அந்த லிப் பாம். அந்த சைடு நாங்க ரெண்டு பேருமே கிடையாது, அவ ஒன்னு பாத்துட்டு இருந்தா, நாங்க ஒன்னு பாத்துட்டு இருந்தோம். சடனா அது விழுந்துச்சு மேல இருந்து, அண்ட் எனக்கு பயமாயிருச்சு பிகாஸ் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அண்ட் அங்க ஸ்டோர்ஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்க வந்து, ஓ மை காட் அப்படின்ட்டு ஷி வாஸ் சோ ஸ்டார்டில். எடுத்துட்டு ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ப்ளீஸ் பி, ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு தான் எடுத்தா கீழே இருந்து, எடுத்துட்டு அவ கையில இருந்து வாங்கிட்டு ப்ளீஸ் பி கேர்ஃபுல், கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்க பார்த்து செக் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்க வச்சாச்சு. ஓகே ஓகே ஃபைன். நாங்க எப்படி பாத்துட்டு இருந்தோம்னா, நம்ம அந்த சைடே இல்ல, அதுவா விழுந்ததுக்கு எதுக்கு நம்ம டேபிள் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் வி வர் லைக் ஓகே ஃபைன் ஓகே. அண்ட் தென் ஷீ டிட் சம்திங் லைக், வச்சாச்சு ஸ்டாண்ட்ல, அதுக்கப்புறம் அதை எடுத்து ஷீ செக்கிங் அப்படியே எதுவும் உடஞ்சிருக்கா கிராக் ஆயிருக்கா அப்படின்னு. இட்ஸ் ஜஸ்ட் டெஸ்டர்,
அண்ட் அதுல வந்து இத்தனூண்டு ப்ராடக்ட் தான் மிச்சம் இருந்துச்சு ஐ செக் இத்தனூண்டு தான் மிச்சம் இருந்துச்சு அதுக்கே அவ்வளவு சீன் ஷீஸ் லைக் இப்படியே பேக்கேஜிங்லாம் பார்த்துட்டு வச்சாச்சு வச்சுட்டு பார்த்து பாருங்க ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் நாங்கள் அந்த பக்கமே நிக்கல நகர்ந்தாச்சு சரி ஓகே வேற எதுவும் பார்க்கணுமா ஹுடா பியூட்டி இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு வேற ஸ்டோர்ஸ் ஃபுல்லாக நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம் பார்த்தோம் பார்த்துட்டு ஓகே ஃபைனலி வந்து கே பியூட்டி செக்ஷன் அந்த ஸ்டால் என்னது இது அந்த செக்ஷன் ஆஃப் ஸ்டோருக்கு வந்தோம் அங்க வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து கே பியூட்டியோட லிப் கிரையோன் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை அண்ட் ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி ஓகே ட்ரை பண்ணலாமே பட் ஆனா 600 ஆச்சே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நேர்ல போனா நம்ம கலர் ட்ரை பண்ணிட்டு வாங்கலாம் அண்ட் ஆஃபரும் இருக்கு அப்படின்றதுக்காக நான் கலர் ட்ரை பண்ணா நான் பார்த்த கலர் எல்லாரும் நான் ட்ரை பண்ண கலர் எல்லாமே லைட்டா இருந்தது சரி ஓகே எனிவே இது நம்மளுக்கு செட் ஆகாது போல இன்னைக்கு இது நம்மளுக்கு நீ எழுதல அப்படின்ட்டு சும்மா வந்து வீடியோ எடுத்தேன் பிகாஸ் பிளாக் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்தது அதனால அந்த இது மட்டும் வீடியோ எடுத்தேன் ஓகே நான் இது பார்த்தேன் இதுல இது ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லலான்றதுக்காக வீடியோ எடுத்தேன் எனக்கு வந்து ஒண்ணு கேட்டுச்சு ஹலோ 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 எக்ஸ்கியூஸ் மீ மேம் ஹலோ அப்படின்னு கேட்டுச்சு இப்படி நான் போன் இப்படி வச்சுட்டு இப்படி திரும்பி பாக்குறேன் வீடியோஸ் ஆர் நாட் அலோவ்ட் அப்படின்ட்டு யார் அந்த ஜிஞ்சர் பிரெட் பையனே சொன்னான் ரியலி ஓகே அப்படின்னு பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் நைகா ஸ்டோர் போகும்போதும் அவங்க முன்னாடியே தான் வீடியோ எடுத்தேன் அவங்க ஒண்ணுமே சொல்லல அண்ட் இந்த ஸ்டோர்ல வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க பட் ஆனாலும் நான் யார் ஃபேஸையும் அதுல வந்து கவர் ஆகுது வெறும் கீழே மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கே ஹலோ Excuse me. It was so ஒரு மாதிரி நக்கலா திமுறா இருந்தது I was like, okay, fine. எனக்கு வந்து எனக்கு ஷாப் பண்ற மூடே அப்படியே போயிருச்சு சரி ஓகே வேற ஏதாவது இருந்தா நம்ம பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் அண்ட் தென் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஷேப் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் அதனால ஃபவுண்டேஷன் செக்ஷன் வந்தேன் அங்க வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க கேர்ள்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து என்னோட ஷேடுக்கு நிக்ஸ்ல வந்து அந்த ட்ராப் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா அந்த இது பார்த்தேன் அடுத்து வந்து வேற என்ன பார்த்தேன்னா நிக்ஸ்ல கான்ஸ்டாப் ஒன் ஸ்டாப்ல வேற ஷேடு எனக்கு இன்னும் எதுவும் கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த சைட்ல போய் நிக்கதான் செஞ்சேன் நானு அந்த ஜிஞ்சர் பிரெட் பையன் சொல்லிட்டான் உங்க ஷேடு எதுவுமே இங்க அவைலபிள் இல்ல ஐ திங்க் உங்க ஷேடு அவைலபிள் உங்க ஷேட்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் சம்திங் லைக் தட் ஓகே உங்க ஷேடு இல்ல நான் கேட்கவே இல்லையே எனக்கு ஹெல்ப் தேவையில்ல ஐ நோ வாட் டு டூ எனக்கு இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா வாங்க போறேன் இல்லைன்னா விட்டு போறேன் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ரொம்ப சும்மா பார்க்க தான் வந்திருக்காங்க தே நாட் கன் பை எனி திங் அப்படின்ற மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்ததாங்க அங்க இருந்த எல்லா கேர்ள்ஸும் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு நான் சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் தான் அங்க டஸ்கி ஸ்கின் டோன் அங்க இருந்த எல்லாருமே ஃபேர் அண்ட் அவங்களெல்லாம் நல்லா தான் ட்ரீட் பண்ணாங்க ஓகே எல்லாருமே வந்து அவங்களெல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணாங்க இது பாருங்க அது பாருங்க Nobody said anything to us. நாங்களே பார்த்தோம் நாங்களே எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம் எது கிட்டையாவது போனா அவனே சொல்லிடுறான் உங்க இது இல்ல அப்படின்ட்டு சரி ஓகே இல்லையா நான் வேற ஃபவுண்டேஷன் பாக்குறேன்னு நின்றுட்டு இருக்கேன் அவன் வந்துட்டா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு எங்களுக்கு நடுவுல வந்து கீழே ட்ரால் ஏதோ எடுக்கிற மாதிரி பார்த்தான் பட் ஹி டிட்ன்ட் டேக் எனி திங் நான் என்ன நினைச்சேன்னா ஓகே ஏதோ கஸ்டமர் ஏதோ ஒரு ப்ராடக்ட் கேட்டு இருக்காங்க போல பார்த்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்ல அப்படின்னு போய் சொல்ல போறாங்க போல அப்படின்னா அகைன் அந்த குடா பியூட்டி ஸ்டால போய் சும்மாவே நின்றாங்க இப்படி 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 பாக்குறதுக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது இன்னொன்னு என்னன்னா நான் வந்து ஓகே ஃபைன் ஏதோ ஒண்ணு வந்ததுக்கு ஏதாவது ஒன்னாச்சு வாங்கலாம் அந்நியத்துக்கு என்னோட வீட்டுல இருந்து ஃபீனிக்ஸ் இஸ் வெரி ஃபார் அவே நான் இவ்வளவு தூரம் போய் எதுவுமே வாங்கலாம்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் அதனால ஓகே அட்லீஸ்ட் நெயில் பாலிஷ் ஆச்சும் எடுக்கலாம் அப்படின்ட்டு நெயில் பாலிஷ் ஷேட் பார்த்தேன் பிடிச்சிருந்து அவன்கிட்ட வந்து எனக்கு பேச பிடிக்கல ஓகே ஸோ நான் என் ஃப்ரெண்டை விட்டு கேட்க சொன்னேன் இது இதோட ஃப்ரெஷ் பீஸ் இருந்தா கேளு அப்படின்ட்டு அவ போய் கேட்டான் இதோட ஃப்ரெஷ் பீஸ் இருந்தா தாங்க இட்ஸ் நாட் டெஸ்டர் இட் இஸ் எ ஃப்ரெஷ் பீஸ் எப்படியாவது ஃப்ரெஷ் பீஸ் எவ்ரிவன் இஸ் லைக் வாட்சிங் தி சேம் நெயில் பாலிஷ் அது எப்படி ஃப்ரெஷ் பீஸா இருக்கும் வி வர் லைக் ஓகே ஃபைன் அவங்க ட்ரீட் பண்ணதுக்கு ஓகே ஏதாவது வாங்கிடலாம் இல்லைனா அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு அதை எடுத்தாச்சு என் ஃப்ரெண்ட் வந்து நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டா எடுத்துட்டு நம்ம பில் பே பண்ணிடலாம் கிளம்பிடலாம் எனக்கு அங்க நிக்கவே பிடிக்கல நாங்க எதுவுமே அங்க பண்ணல ஓகே லைக் நடந்து இது வாங்கலாமா அது வாங்கலாமா ரொம்ப எக்ஸைட்டடா அந்த மாதிரிலாம் இல்ல பட் இட் வாஸ் வெரி எக்ஸாஸ்டிங் அங்க ரொம்ப நெகட்டிவா இருந்தது லைக் எனி விச் வேஸ் யூ கைஸ் கான்ட் அஃபோர்ட் எனி திங் ஹியர் அப்படின்ற மாதிரி தான் தேவர் சீயிங் அஸ்
அது எனக்கு பிடிக்கல. அண்ட் ஆல்சோ அவன் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஷேடே தப்பு, தப்பா சஜஸ்ட் பண்றான். அதுவும் நான் பாக்குறது ஒரு ஹையண்ட் ஐட்டம். இதுவே வந்து எனக்கு தெரியுது, ஓகே இட்ஸ் நாட் மை ஷேட், லெட்ஸ் லீவ் இட் ஆஃப் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன். இதுவே யோசிச்சு பாருங்களேன், இஃப் லைக் ஒரு 4 to 5 years பிஃபோர் நான் வரேன், எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு ஆசையா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேக்கப் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரேன், ஃபர்ஸ்ட் வாங்குற ஃபவுண்டேஷனே ஒரு நல்ல ஃபவுண்டேஷனா வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் அங்க போய் நின்றுட்டு எடுக்கிறேன், அவன் வந்து இந்த ஷேடு கொடுக்குறான், இந்தாங்க ஜிஞ்சர் பிரெட்ங்க நீங்க அப்படின்ட்டு கொடுக்குறான். நானும் ஓகே தெரிஞ்சவங்களே சொல்றாங்க அப்படின்ட்டு நான் அதை ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போட்டா அது என் ஷேடே இருக்காது. எனக்கு தெரியவும் தெரியாது, ஓகே ஒருவேளை நம்மளுக்கு தான் மேக்கப் வரல போல, நம்ம மூஞ்சிக்கு தான் செட் ஆகல போல, நம்ம ரொம்ப கேவலமா இருக்கும் போல அப்படின்னே என்ன நானே வந்து டிகிரேட் பண்ணிட்டு மேக்கப்ன்றதே எனக்கு பிடிக்காம போயிடும். பிகாஸ் ஸ்டார்டிங்ல எனக்கு அப்படிதான் இருந்தது. ஹெல்த் அண்ட் குளோல எனக்கு கொடுத்த எல்லா ஃபவுண்டேஷனும் தப்பான ஃபவுண்டேஷன் தான். எல்லா லிப்ஸ்டிக் பிளஷ் கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டும் என்னோட ஷேடுக்கு ஏற்ற ஷேடே கிடையாது. அவங்களுக்கே வந்து என்ன பண்ணணும்ன்றது தெரியல. அட்லீஸ்ட் அவங்களோட வேலை ஓகே, கஸ்டமர் வராங்க, அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்டோருக்குள்ள யார் வந்தாலும் யோர் ஒன்லி ஜாப் இஸ் டு ட்ரீட் தெம் குட், என்ன சொல்றது, இஸ் டு கிவ் யூ 110% ரைட். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஓகே நம்ம மேக்கப் வாங்கலாம், ஒரு எக்ஸைட்டடாக வரும்போது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படியே ட்ராப் ஆக்கி விட்டுட்டாங்க. அண்ட் லாஸ்ட் ஹால்ல வந்து நான் சொன்ன அந்த விளாக் எடுத்த நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு விளாக் எடுத்த நெக்ஸ்ட் ஹால்ல சொன்னேன், ஃபோரம் நைக்கால தே ஆர் ட்ரீட்டிங் சோ வெல் அப்படின்ட்டு. ஐ வாஸ் திங்கிங் நான் இவ்வளவு செலவு பண்ணி ஃபீனிக்ஸ் வந்ததுக்கு நான் ஃபோரமே போயிருக்கலாம். அங்க வந்து அந்த அளவுக்கு லைக் ஒரு ஒருத்தரையும் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்க, அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருந்துச்சு. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஐ மீன் அட்லீஸ்ட் நாட் ஃபார் அஸ். மத்தவங்களுக்குலாம் தேவர் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வி வர் லைக் ஓகே ஃபைன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நம்ம பில் போட்டு வேற கடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எனக்கு மூடே ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் போனோம், பில் போட போகும்போது கேஷியர் மட்டும்தான் வந்து ஹீ வாஸ் அப்ரோச்சபிள், ஃப்ரெண்ட்லி, அண்ட் என்ன வேணும் நம்மளோட டிசிஷனையும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அண்ட் அவங்களோட கைடன்ஸையும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். அண்ட் கீழே வந்து நைக்காவோட மினி லிப்ஸ்டிக் பார்த்தேன். ஸோ நான் வாங்கினது வந்து நைக்கா மினி மேட் டு லாஸ்ட் லிக்விட் லிப்ஸ்டிக்ல இருந்து சாய் அண்ட் மெட்ராஸ் காபி. நான் இன்னைக்கு போட்டிருக்கிறது மெட்ராஸ் காபி. இது வந்து டார்க் ஸ்கின் டோனுக்கு கரெக்டான நியூட், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் லிப் லைனர் எதுவுமே யூஸ் பண்ணல, இது மட்டும்தான் இருக்கு. சாய் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கு. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணி நான் கொடுத்துட்டேன். இது வந்து 239, நான் வந்து 203 வந்து ஆஃபர்ல இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது கேஷியர் என்ன சொன்னார்னா, இதுல வந்து ஃபார்ம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கும், பட் இதுவே நீங்க வந்து பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா அதுல நல்லா லிக்விடியா உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும், அண்ட் அதுலயும் 40% இருக்கு. இதை விட நீங்க இன்னும் ஒரு 150 தான் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும், நீங்க அதை ட்ரை பண்றீங்களா அப்படின்னாங்க. ஐ வாஸ் லைக் அந்த பாயிண்ட்ல வேண்டாம், என்னாலும் முடியல, இதை மட்டும் பில் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கும் வந்து சொன்னாங்க, இதை சஜஸ்ட் பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. வியூ லைக் இல்ல போதும், பில் போட்டுருங்க, தயவு செஞ்சு கடையை விட்டு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பில் போட்டாச்சு, கேஷ் பே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நான் சொன்னேன், சாய் அண்ட் மட்ராஸ் காபி நம்மளோட ஷேடுக்கு நல்லா இருக்கும், நான் அவளுக்கு வந்து சாய் ட்ரை பண்ண சொன்னேன், உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அவ வந்து பில் பே பண்ணியாச்சு. ஓகே பில் பே பண்ணிட்டு என்னோட லிப்ஸ்டிக் எடுத்து அவ இப்படி ஓபன் பண்ணி உள்ள வந்து இதை பார்த்தா ஓகே அப்படின்ட்டு கையில கூட தடவுல அவ இப்படிதான் ஷி வாஸ் சீயிங். ஓகே இன்னொரு ஸ்டோர்ல ஒர்க் பண்றவங்க வந்து ஒரு லேடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி யாரையோ ஒரு கஸ்டமரை வந்து அசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க, சடனா ஷி சா என் ஃப்ரெண்ட இப்படி இப்படி திரும்பி பார்த்தாங்க. இதுவே அந்த இந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு நடந்திருந்ததுன்னா நான் அது அதுதான் ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி கடையில நிறைய நடந்தாச்சு, காண்டாவே இருக்கு, யாரு கத்தலாம்னு நான் ரெடியா இருந்தேன். அப்போ இப்படி என் ஃப்ரெண்ட் வந்து யா வி ஜஸ்ட் பே ஃபார் இட் அப்படின்னா, சின்ஸ் வி ஆர் வேரிங் மாஸ்க் எங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வெளியே தெரியல, இல்லைன்னா என் மூஞ்சி இட் வாஸ் லைக் அப்படியே தான். ஐ வாஸ் லைக் எனக்கு முடியல, என்ன கத்த விடுங்க, யார்கிட்டயாவது சண்டை போட விடுங்கன்றதுச்சு. ஓ ஓகே சாரி சாரி அப்படின்னு அங்க கேஷியர் இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா ஃப்ரெஷ் பீஸுங்க நீங்க டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஷீஸ் லைக் உங்க வேலையை பாருங்க, ஏன் மற்றவங்க கிட்டே இப்படி பண்றீங்க, இதுவே என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா ஐ வுட் பின் லைக் யா ஐ ஜஸ்ட் பெய்ட் ஃபார் இட், திருப்பி வச்சிருவா, யூ வாண்ட் சம்திங்
அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பேன் பிகாஸ் ஐ வாஸ் சோ பிஸ்ட் ஐ வாஸ் சோ பிஸ்ட் ஏன்னா தே டிட் நாட் ட்ரீட் அஸ் வெல் அதே மாதிரி கே பியூட்டியில் வந்து அந்த லிப் க்ரையான்ஸ் வாட்ச் பண்ணும்போது தேவர் லைக் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க எங்களை அப்படியே பார்த்துட்டே ஒரு மாதிரி இட் வாஸ் சோ ஜட்ஜி டியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ட் என்ன சொல்றது இதுக்கப்புறம் நான் வந்து ஃபீனிக்ஸில் இருக்கிற நைக்கா போகவே மாட்டேன் இதுக்கே வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ என்னென்ன வாங்கினேன் அந்த லிக்விட் லிப்ஸ்டிக் ரெண்டு வாங்கினேன்னா அடுத்து ஒரு நெயில் பாலிஷ் பார்த்தேன் அதோட ஃப்ரெஷ் பீஸ் கேட்டேன் இது டெஸ்டர் இல்லை இட்ஸ் ஃப்ரெஷ் பீஸ் இல்ல அந்த நெயில் பாலிஷ் தான் எடுத்தேன் இதோட ஷேட் வந்து பபுள் பாத் 312 இது வந்து இப்படிதான் இருக்கு ரொம்ப அழகா ஒரு ஃபிளஷ் டோன்ல இருந்தது அதனால எடுத்துட்டேன் இதுல வந்து ஆஃபர்ல இது வந்து 199 தான் அடுத்து என் ஃப்ரெண்ட் வந்து நியூட்ரிஜனா மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டா அதுக்கு அடுத்து என்னால முடியல ஓகே வெளியே போயிடலாம் இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ட்டு அடுத்து நாங்க வந்து ஒரு ஹாப்பி பிளேஸ் போனோம் அப்படின்னு மினிசோ போயாச்சு ஸோ மினிசோ போனோடனே இந்த மினிசோல வந்து நிறைய நான் பார்க்காததெல்லாம் இருந்தது அதுல ஒன்னு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாங்கெட் இது வந்து 90x100 cm இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு இதோட டிசைனும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க என்ன டிசைன் இருக்கும்னு இதோட ரேட் வந்து 250 இது அவ்வளோ சாஃப்டா இருக்கு ஆனா இட்ஸ் லைக் 250 தானா அப்படின்ட்டு நான் ரெண்டு வாங்கிட்டேன் ஸோ இந்த இது இருக்கு பாருங்க இதுதான் இன்னொன்னு இது வந்து ஒரு கிரே கலர்ல அந்த லாமா பிரிண்ட் இருக்கிற மாதிரி வாங்கினேன் இதை வந்து பிரிச்சிட்டேன் ஓகே நான் வீட்டுக்கு வந்தோடனே பிரிச்சாச்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பிரிச்சு பார்த்தா இட் வாஸ் வெரி ஸ்மால் என்னோட குட்டி தம்பி கூட இது பத்தாது ஹி வாஸ் லைக் யூ காட் பங்க்ட் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தான் ரொம்ப குட்டியா இருக்கு இதை நான் என்ன பண்ணேன்னா இப்படி சேர் பின்னாடி வச்சுக்கிறேன் அப்படி இல்லைன்னா இப்போ நடுவில் ஏதாவது பவர் நாப் எடுக்கிறேன்னா அப்போ மட்டும் சும்மா மேலைட் கோசியாக போட்டுக்கிறேன் வேற எதுவுமே பண்ண முடியாது இன்ஃபேக்ட் இதையே நான் வந்து ஒரே ஷேப் ஒரே கலர்லேயே இன்னொன்று எடுத்திருந்தேன்னா மேபி நான் ஒன்னா ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் பட் ஆனா இட்ஸ் வெரி ஸ்மால் பட் இட்ஸ் சோ கம்ஃபி சோ சாஃப்ட் அண்ட் சோ கியூட் வேற ஸோ இது இதை வந்து இப்படி வந்து சேர்ல வச்சிருக்கேன் சொல்லிட்டுருவோம் அப்படி சாஃப்டா இருக்கு வேற என்ன வாங்கணும்னா இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன் இதுவும் வந்து அக்ரிலிக்ல பட் ஆனால் இங்கே சைடில் மட்டும் இந்த கிறிஸ்டல் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு இதோட ரேட் வந்து 250 இதில் டோட்டலாக வந்து 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இப்படி தனித்தனியாக இது வந்து எனக்கு இப்போ வந்து ரொம்ப அவசியம் அதுவும் பிங்க் ஃப்ரைடே சேல கொஞ்சம் நிறைய வாங்கிட்டாங்க மேடம் எனக்கு லிட்ரலாக ட்ராரில் இதுக்கு மேலே ஒரு லிப்ஸ்டிக் கூட வைக்க முடியாது ஸோ ஐ எம் பிளானிங் டு கெட் அ நியூ செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் இந்த ஐக்கியாவில் அப்படி லைனாக ட்ரா வரும்ல அந்த மாதிரி வாங்கலாம் நினைக்கிறேன் அமேசான்ல ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் அதுக்கும் நம்ம சேர்த்து வச்சு தான் வாங்குவோம் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அது எப்படியும் ஒரு 3 months இல்லை 4 months அப்புறம் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அண்ட் தென் இந்த ஆர்கனைசர் வாங்கினேன் இது நான் எப்பயுமே மினி சோப்பும் போது இப்போ ரீசெண்டாக அடிக்கடி வாங்குறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேக்கப் வந்து ட்ரால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கு அண்ட் என்னோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் அதெல்லாம் வந்து கூட எனக்கு பின்னாடி இங்கே ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு அதுலேயும் இதே தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து 360 இதில் வந்து அந்த 3 pieces இருக்கிற மாதிரி இதை வந்து நான் 2 எடுத்தேன் அவ்வளோதான் ஹால் முடிஞ்சது இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவா அதனால தான் நான் வந்து இந்த வீடியோலேயே ஆட் பண்ணிட்டேன் இதுக்கடுத்து நாங்கள் எங்கே போனோம்னா டாய்ஸ் ஆர் அஸ் போனோம் அங்கே வந்து இவரை சும்மா பார்க்கலாம் அப்படின்னு தான் போனேன் அங்கே வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டாக டாய் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டார் ஐ வாஸ் லைக் ரியலி ஒன்றுமே புரியல ஒரு பெரிய மிஷின் இருந்தது அதில் வந்து ஃபுல்லாக காட்டன்ஸ் இருந்தது பஞ்சு மட்டுமே இருந்தது என்ன அப்படின்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு இது ஸ்கின் இருக்கு இது இதை வந்து நீங்க என்ன டால் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு டாலும் 1499 அதுல வந்து நம்மளே உட்காந்து அந்த மிஷின் உட்காந்து வி கேன் ஸ்டிச் அண்ட் உள்ள வந்து உங்களுக்கு என்ன சவுண்ட் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பப்பி சவுண்டு லயன் சவுண்ட் அந்த மாதிரி ஒரு சவுண்டுக்கு 249 எக்ஸ்ட்ரா அதுக்கடுத்து கிரியேட் பண்ண அப்புறம் அந்த டால் ரெடி ஆன அப்புறம் நீங்க அந்த பொம்மைக்கு வந்து நீங்க ட்ரெஸ் அப் பண்ணலாம் என்ன ட்ரெஸ் வேணாலும் மிலிட்ரி மேன் டான்சர் போலீஸ்மேன் எல்லாத்துக்கும் காஸ்டியூம் வந்து இருந்துச்சு அண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் வந்து 50% ஆஃபில் இருந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் நம்மளுக்கு 7 வயசாயிருச்சு மேபி என் தம்பியை வந்து கூட்டிகிட்டு வந்தால் அவன் கொஞ்சம் அவனுக்கு இந்த பொம்மைலாம் பிடிக்காது இந்த ஸ்டஃப்ட் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்காது பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஐ வாஸ் லைக் ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு கண்டிப்பாக வருவீங்களா அப்படின்னாங்க என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு இப்படி வந்தாரு
இப்படி கை வச்சுக்கிட்டாரு. ப்ராமிஸ் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து திரும்பி வருவீங்களா, யூ கம் பேக் ரைட் அப்படின்னு. யா ஷோர் அப்படின்னு அப்ப வந்து கை நீட்டுங்க, கிட்ட வந்து கை நீட்டுங்க அப்படின்னு, லைக் இப்படி கீழே கை நீட்டுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பிளீஸ் ஏதாவது என்னது இந்த மாதிரி உயிர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹி கேவ் அ ஹார்ட், ஒரு ஸ்டஃப்ட் ஹார்ட் மாதிரி குட்டியா கொடுத்தாரு. இட் வாஸ் சோ கியூட். நம்மளுக்கு தான் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப லோவா இருக்குல்ல, ஓ மை காட் ஹவ் கியூட் அப்படின்னு இருந்து அது ஒன்று நல்லா இருந்தது. லைக் அப்பதான் யோசிச்சேன், சி பீப்புள் ஆர் லைக் திஸ், டாய்ஸ் ஆர் அஸ்ல வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, கிட்ஸுக்கே வந்து அவ்வளோ பிடிக்குது அவங்க கிட்ட பேசுறதுக்கு, அந்த மாதிரி தான் அவ்வளோ அப்ரோச்சபிளா இருக்காங்க. பட் ஆனால் இந்த கடையில நைக்கால ஓ மை காட் தேர் லைக் சோ ரூ. ஸோ தட்ஸ் இட், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இதை ஐ ஹோப் இட்ஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா இனிமேல் வ்ளாக் வந்து காலையில் எஞ்சதுல இருந்தே தான் பண்ணணும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் நான் வந்து பெரிய கேமரா இருக்கிறதுனால எனக்கு வ்ளாகிங்கில் வந்து கொஞ்சம் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரல, ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ, பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.